हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर महापेरियवा शरणम। நமஸ்காரம். நான் உங்கள் சவிதா முரளிதர். மீண்டும் இந்த காணொளி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மாமா வாக்கு மகா பெரியவா வாக்கு என்பது சத்தியம். இதை நாம் அனைவரும் நன்கு உணர முடியும். மாமாவின் ஒரு விரல் அற்புதம் பிரசவித்த பல நூல்களில் என் வாழ்வில் மகா பெரியவா பாகம் ஒன்று பல விதங்களில் ஒரு முன்னோடியாக விளங்குகிறது. ஸ்தூலத்திலும் சூக்ஷ்மத்திலும் மகாபெரியவா நம் அற்புதாசான் ஜிஆர் மாமா அவர்களின் வாழ்வில் நிகழ்த்திய அற்புதம் பிரமிப்பானவை. இதை போன்ற அற்புதங்கள் நம் ஜிஆர் மாமா அவர்களை குரு என்ற உன்னதமான நிலைக்கு இட்டு சென்று நம்மை வழிநடத்தி வருகிறது. ஒவ்வொரு வாரமும் வெளிவரும் சிரஞ்சீவி சஞ்சய் கார்த்திக்கின் இந்த உபன்யாசம் இன்று உங்களுக்காக. ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. அற்புத ஆசான் ஜிஆர் மாமா அவர்களின் பாதங்களுக்கு அனந்த கோட்டி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம். தென்னாட்டுடைய பெரியவா போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி சர்வஜ்ஞா சர்வவியாபி மகா பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி. நமஸ்காரம். அற்புதாசான் ஜிஆர் மாமா எழுதிய என் வாழ்வில் மகா பெரியவா அப்படிங்கிற புஸ்தகத்தில் உள்ள ஆச்சரியமான விஷயங்களை சாப்டர் வைஸா நாம அனுபவிச்சுட்டு வரோம். அதுல இன்றைய தினம் நாம அனுபவிக்க இருப்பது 9வது அத்தியாயத்தை. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், மாமா ஒரு சாப்டர் ஆரம்பிக்கிறா அப்படின்னு சொன்னா எப்படி ஆரம்பிப்பா? லோகக்ஷேமத்துக்காக மகா பெரியவா சொன்ன ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிட்டு ஆரம்பிப்பா. அந்த வகையில பார்த்தா மாமா சொல்றா, மகா பெரியவா சொல்லிருக்காளாம், மகா பெரியவா என்ன சொல்லிருக்கா அப்படின்னு கேட்டா, அக்கம் பக்கத்தினரோடு நட்புடன் பழகுங்கள், பறவை விலங்கு என எல்லா உயிர்களையும் நேசியுங்கள் அப்படின்னு மகா பெரியவா சொல்லியிருக்கா. எப்பவுமே நாம எல்லார்கிட்டயுமே அன்போட இருக்கணும், அன்போட பழகணும். நம்ம நம்ம கூட இருக்கிறவா, நம்மளை சுத்தி இருக்கிறவா, அக்கம் பக்கத்தினர், அவளோடதான் நம்ம அன்போட பழகணும். அவளுக்கு ஏதோ கஷ்டமோ ஆபத்தோ வந்தா முதல்ல நாம தான் அவளுக்கு போய் உதவி பண்ணணும். அப்படி எப்பவுமே அவளோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். அது மட்டும் கிடையாது, அத்தனை சகல ஜீவராசிகள்கிட்டையும் அன்பை காட்டணும். அது பறவையா இருக்கலாம், ஒரு சின்ன பூச்சியா இருக்கலாம், ஒரு விலங்கா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கட்டுமே, நாம அதுகிட்ட அன்பை காட்டணும். ஏன் அப்படின்னு கேட்டா, எல்லாருக்குள்ளயுமே பகவான் தானே இருக்கு இல்லையா? அதை நாம உணர்ந்தாலே போறோம், தானாவே நாம எல்லாத்துக்கிட்டயுமே நாம அன்பை காட்டுவோம் இல்லையா? ஏன்னா எல்லாத்துக்குள்ளயுமே அந்தரியாமியா இருக்கிற பகவான் அப்படிங்கறத நாம ரியலைஸ் பண்ணிடணும். அப்படி பண்ணிட்டா நாம எல்லார்கிட்டையும் அன்பாதான் இருப்போம். அப்படி நாம இருந்தாலே போதும், சகல ஜீவராசிகள் அக்கம் பக்கத்தின அத்தனை பேர்கிட்டையும் நாம அன்பா இருந்தா தானாவே பகவானுடைய பரிபூர்ண கிருபையும் கடாட்சமும் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும், எல்லார்கிட்டையுமே அன்போட பழகணும் அப்படின்னு மகா பெரியவா சொல்லியிருக்கா. இந்த விஷயத்தை சொல்லிட்டு மாமா இந்த சாப்டருக்குள்ள போறா. என்னன்னா, மாமா பிரார்த்தனை பண்ணின்றத ஒரே நாள்ல கொடுத்து அனுகிரகம் பண்ணின அற்புதத்தை இந்த சாப்டர்ல மாமா சொல்றா. மாமா சொல்றா, மாமாவினுடைய வாழ்க்கையில ரொம்ப சோதனையான காலகட்டத்துல மித்தவாளோட வாழ்க்கையில நடந்த மகா பெரியவா நிகழ்த்தி அற்புதங்கள் எல்லாம் கேட்டு படிச்சு மாமாவினுடைய வாழ்க்கையிலும் ஒரு பிடிப்பு வந்துதான். அதுக்கப்புறமா தான் மாமாவுக்கு அப்படி ஒரு சரணாகதி பண்ணா மகா பெரியவாழ்கிட்ட. மகா பெரியவா எந்த ஆக்ஞை பண்ணாலும் நம்மளுக்கு எதை சொன்னாலுமே நம்ம அதை நிறைவேற்றிடணும் அப்படின்னு அப்படி ஒரு சரணாகதி. மகா பெரியவா சொன்னா அது நடக்கவே நடக்காத காரியமா இருந்தாலும் அதை பண்ணி பண்ணிடணும். அப்படி பண்ணதுக்கு மகா பெரியவா அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னு பூர்ண விசுவாசத்தோட இருந்தா மாமா.
மாமாவினுடைய சோதனையான காலகட்டத்துல ரட்சிச்சது கூட மகாபிரியவா தான். அப்படி மகாபிரியவா மாமாவினுடைய வாழ்க்கையில கருட பண்ணிருக்கா. மாமாவுக்கு பெராலிசிஸ் வந்துருச்சு. பெராலிசிஸ் வந்து லெப்ட் பக்கம் பூரா செயல் இழந்து போயிருச்சு. அந்த சமயத்துல மாமாவால நடக்க கூட முடியல. ஒரு கையால ஒரு காலால எப்படி நடக்க முடியும் இல்லையா? ரொம்ப கஷ்டம். ஆனா மாமா சொல்ல, நான் நடக்கிறேன், எப்படி நடக்கிறேன் அப்படின்னு கேட்டா, மகாபெரியவாளோட கருணையினால நடக்கிறேன். நடக்கிறது மட்டும் கிடையாது, மாமா தான் தன்னுடைய குடும்பத்துல உள்ள அத்தனை பேருக்குமே சமைச்சு போடுவாளாம். எப்படி அப்படின்னு கேட்டா, அதுவும் மகாபெரியவாளோட அற்புத லீலை தான் அப்படிங்கிறா மாமா. அது மட்டும் கிடையாது, மாமா சொல்றா, மித்தவால சார்ந்திருந்த என்னுடைய வாழ்க்கைய மாத்தி என்ன சார்ந்து மித்தவா வாழும்படியா மகாபிரியவா பண்ணிட்டாளே அப்படின்னு மாமா ரொம்ப உருகி உருகி சொல்றா. இந்த அற்புதங்கள் எல்லாம் மாமா பின்னாடி வரும் சாப்டர்கள்ல சொல்லிந்தே வரா. மாமா சொல்ற, இந்த காலகட்டத்துல ட்ரீட்மெண்ட்டுக்காக மாமாவினுடைய சேவிங்ஸ் மொத்தமும் கரைஞ்சு போயிட்டோம். பெராலிசிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்காக இந்த நிலையில மாமாவினுடைய பத்னி சகதர்மச்சாரிணி அந்த மாமியோட சம்பளத்துல தான் குடும்பம் ஓடின்றது. சென்ற வாரமே பார்த்தோம் இல்லையா, அந்த மாமி சிபிஎஸ்இ ஸ்கூல்ல வேலை பார்க்கிற ஒரு டீச்சர் அப்படின்னு, டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்தா, அந்த சம்பளத்தாலதான் அப்படி குடும்பம் ஓடின்னு இருந்தது. இப்படியே காலம் போடுறது. அப்பதான் மாமிக்கு 58 வயசு ஆயிடுச்சு. 58 வயசு ஆகுதுனால ரிட்டையர் ஆகணும் இல்லையா, அதனால ரிட்டையர் ஆகணும். கரெக்டா 2017 மார்ச் மாதம் ரிட்டையர் ஆகணும். மாமாவினுடைய புள்ள ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர், வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தது. அவருக்கும் திருமணமாகி ஒரு சின்ன பெண் குழந்தை படிச்சுருக்கா. ஆனா மாமாவுக்கு எப்பவுமே ரொம்ப நல்ல புள்ள அந்த புள்ள. ஆனா மாமாவுக்கு எப்படி தெரியுமோ, யாரையுமே டிபெண்ட் பண்ணப்படாது. மாமா சொல்ல, என்னுடைய புள்ள ரொம்ப நல்ல புள்ள, எனக்கு ஏதோ கஷ்டம் வந்துட்டு அப்படின்னு சொன்னா, முதல்ல ஆளா ஓடி வந்து என்னுடைய புள்ளதான் எனக்கு உதவி பண்ண வருவர். அப்பேற்பட்ட நல்ல புள்ள. அதே போலதான் மாட்டு பொண்ணுமா. ஆனா மாமா சொல்றா, அவள் எல்லாம் கஷ்டப்படுத்தப்படாது, முடிஞ்ச அளவுக்கு நாம்பளே வாழ்ந்துக்கணும் அப்படின்னு மாமா சொல்ல, அவளை கஷ்டமும் படுத்திட்டு அவாலையே டிபெண்டா அவாலையே டிபெண்ட் பண்ணியும் இருக்கப்படாது அப்படிங்கிறா மாமா. அவாலையும் தொந்தரவு படுத்தப்படாது அப்படிங்கிறா. அதனால மாமியினுடைய மாமிக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகணும். ஆனா அப்படி ரிட்டையர் ஆகாம மாமிக்கு ஜாப் எக்ஸ்டென்ஷன் கிடைச்சா நன்னா இருக்குமே அப்படின்னு மாமாவுக்கு தோணுது. ஏன்னா ரிட்டையர் ஆனா அதுக்கப்புறமா வேற ஏதாவது சின்ன ஸ்கூல்ல கூப்பிடுவா, ஆனா சம்பளம் கம்மியாதான் இருக்கும். அதுவே ஜாப் எக்ஸ்டென்ஷன் ஒரு 2 வருஷமாவது கிடைச்சதுன்னா கவர்மெண்டோட பே ஸ்கேல்ல ரிவைஸ்டு சாலரியும் கிடைக்கும், சாலரி ஹைக்கும் கிடைக்கும் இல்லையா. அதனால 2 வருஷம் ஜாப் எக்ஸ்டென்ஷன் கிடைச்சா பரவாயில்லையே அப்படின்னு மாமாவுக்கு தோணுது. ஆச்சு, இது அப்படியே யோசிச்சுட்டே இருக்கா ராத்திரி முழுக்க. 26ஆம் தேதி 2017 அன்னைக்கு ராத்திரி முழுக்க மாமா இத பத்தியே யோசிச்சுட்டு இருக்கா. அப்பதான் மாமாவுக்கு தோணித்தான், நம்ம வாழ்க்கையில மகாபிரியவா எத்தனையோ அற்புதங்களை நிகழ்த்திருக்காரே, அந்த மகாபிரியவா கிட்டே இதையும் விட்டுடுவோம், மகாபிரியவா பாத்துப்பா அப்படின்னு ராத்திரி நிம்மதியா மாமா தூங்கிட்டா. ஆச்சு, அடுத்த நாள் ஆண்டு 2017 27ஆம் தேதி மார்ச் மாதம் காத்தால அதிகாலையில விடிய காத்தால 4 மணி அப்ப மாமா பிரம்ம முகூர்த்தத்துல பிரார்த்தனை பண்ணுவா இல்லையா, அதனால மாமா எழுந்துண்டா. எப்பவுமே மாமா மகாபிரியவாளுக்கு முன்னாடி போய் பிரம்ம முகூர்த்த வேலையில பிரார்த்தனை பண்ணிக்கிறது 2 விஷயங்கள் தான். என்ன தெரியுமோ, மாமா அத்தனை பேருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுவா இல்லையா, லோகமே க்ஷேமமா இருக்கணும்னு அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் பலிக்கணும். அது மட்டும் கிடையாது, மாமா மித்தவாளுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கு மாமாவுக்கு உடம்புல தெம்பு இருக்கணும் இல்லையா, அதனால எனக்கு உடம்புல தெம்பு வேணும். இந்த ரெண்டுதான் பிரார்த்தனை பண்ணிப்பாங்க. மித்தவாளுக்கு பிரார்த்தனை பண்ணறது பலிக்கணும், மித்தவாளுக்காக நான் பிரார்த்தனை பண்ணறதுக்கு எனக்கு உடம்புல தெம்பு இருக்கணும், அவ்வளவுதான் மாமா பிரார்த்தனை பண்ணிப்பா. ஆனா இன்னைக்கு மாமாவுக்காக மாமா ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். எப்பவுமே மாமா மித்தவாளுக்காக தான் பிரார்த்தனை பண்ணிப்பா, அன்னைக்கு மட்டும் தனக்காக ஒரு பிரார்த்தனை.
அதுவும் கடைசியில தான் மாமா பிரார்த்தனை பண்ணிக்கிறா. மாமா பிரார்த்தனை பண்ணிண்டா, பெரியவா இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே பிரார்த்தனையே பண்ணதில்ல. உங்களுக்கே தெரியும், என்ன ஹிமாலயாஸ்லேருந்து காப்பாத்தி உயிரோட கூட்டிட்டு வந்து என்னை இங்க சென்னையில உட்காந்து வச்சு அழகு பார்த்துட்டு இருக்கேன். ட்ரீட்மெண்ட்டுக்காக 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபான்னு செலவாகும் அப்படின்னு பார்த்தா 5 ரூபாய்தான் ஆச்சு ட்ரீட்மெண்ட்டுக்காக. அப்படி என்ன ரட்சிச்சேன், அப்பேற்பட்ட கிருபாலு தயாலு. ஆனா பெரியவா, இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட எதையுமே கேட்டதே இல்லை. ஆனா இன்னைக்கு எனக்காக நான் ஒண்ணு கேக்குறேன். என்னன்னா, என்னுடைய பத்னி இந்த மார்ச் மாசத்தோட ரிட்டையர் ஆகணும். ஆனா ஒரு 2 வருஷம் ஜாப் எக்ஸ்டென்ஷன் வாங்கி கொடுங்க பெரியவா. இப்படி ஜாப் எக்ஸ்டென்ஷன் வாங்கி கொடுத்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து சாலரி ஹைக்கும், ரிவைஸ்டு சாலரியும் கிடைக்கும். அதனால 2 வருஷம் ஜாப் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணுங்க பெரியவா அப்படின்னு மாமா பிரார்த்தனை பண்ணிண்டா. அப்பதான் மகா பெரியவா மாமா கிட்ட சொல்றாராம், இது வரைக்கும் உங்களை கேக்குற மாதிரியா நான் வச்சிருக்கேன், என்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிற மாதிரியா வச்சிருக்கேன், உங்களுக்கு எந்த குறையுமே இருக்காது, ஒன்னும் கவலைப்படாதீங்க, அனுகிரகம் பண்ணியாச்சு. உங்களுக்கும் உங்களுடைய பத்னிக்கும் அனுகிரகம் பண்ணியாச்சு, ஒன்னும் கவலைப்படாதீங்கோ, சந்தோஷமா அப்படின்னு மகா பெரியவா சொல்றாராம். எப்படி இருக்கும் இல்லையா, மாமாவுக்கு பரம சந்தோஷம் ஆச்சு. காத்தால மித்தவால ஆத்துல எழுந்துண்டா அவா கிட்ட எல்லாம் மாமா சந்தோஷத்தோட இப்படி சொல்றா. மகாபெரியவா அனுகிரகம் பண்ணிட்டா கண்டிப்பா ஜாப் எக்ஸ்டென்ஷன் கிடைச்சிடும் அப்படின்னு மாமா சொல்றா சந்தோஷத்தோட. என்ன பண்ணா, சந்தோஷம் தானே பத்துக்கணும். ஆனா அவ என்ன பண்ணா தெரியுமோ, சிரிச்சாலாம். ஏன் தெரியுமோ, அந்த ஸ்கூல்ல ஒருத்தருக்கு கூட ஜாப் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சரித்திரமே இல்ல. கடைசி 50 வருஷத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு கூட ஜாப் எக்ஸ்டென்ஷனே கொடுத்ததில்ல. அப்ப எப்படி சரித்திரம் எல்லாம் மாறுமா என்ன, அதே மாதிரிதான் ஜாப் எக்ஸ்டென்ஷன் எல்லாம் கிடைக்காதுன்னு அவ சொல்றா. இப்ப மாமாவுக்கு வருத்தமாயிருச்சு, என்னடா இப்படி சொல்றாளே, ஜாப் எக்ஸ்டென்ஷன் யாருக்கும் கொடுத்ததே இல்ல அப்படின்னு சொல்றாளே அப்படின்னு மாமாவுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. நேரா மகா பெரியவா கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிண்டா, பெரியவா என்ன பெரியவாவா அப்படி சொல்றாளே, ஜாப் எக்ஸ்டென்ஷன் யாருக்குமே கொடுத்ததே இல்ல, அப்படி ஒரு சரித்திரமே இல்லன்னு சொல்றாளே அப்படின்னதுமே பெரியவா சிரிச்சுண்டே சொல்றாளா, ஒன்னும் கவலைப்படாதீங்கோ, சரித்திரமே மாறும், சரித்திரத்தையே மாற்றி எழுதுவேன் அப்படின்னு மகா பெரியவா சொல்றா. மாமாவும் ஓகே பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வரா. ஆச்சு, வந்து மாமாவுக்கு எழுதுற பணி எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் உட்காந்து எழுதிட்டு இருக்கா அப்படியே. ஆச்சு, அந்த சமயத்துல மாமி விடுப்புல இருக்கா, லீவு போட்டு, ஏன்னா மார்ச் மாசத்தோட ரிட்டையர் ஆக போறதுனால மாமி ஆல்ரெடி இருந்த லீவ் எல்லாம் முடிச்சுடணும், கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி மாமி லீவ்ல இருந்தா. அந்த சமயத்துலதான் அடுத்த நாள் காத்தால 10 மணி போல இருக்கும், அப்ப ஸ்கூல்ல இருந்து ஒரு போன் வந்ததா, உடனே ஸ்கூலுக்கு கிளம்பி வாங்கோ அப்படின்னு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சொன்னா. மாமிக்கோ வரைய டென்ஷன், ஏன்னா ஏதோ ஒரு பேரண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாளா தங்களுடைய குழந்தையில ஏதோ அடிச்சுட்டா மிரட்டிட்டா அந்த மாதிரி யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாலோ அதனாலதான் கூப்பிட்டாலோ, இந்த மாதிரி ஏதோ இருக்காதானா என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு மாமிக்கு பாவம் கொஞ்சம் டென்ஷன். மாமா சொன்னா, மகா பெரியவாளோட விபூதிய நெற்றில இட்டுட்டு போ அப்படின்னு மாமா சொன்னா. மாமியும் இந்த மாதிரி விபூதிய இட்டு மாமி போறா. மாமாவோ மகா பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கா, ஸ்கூல்ல எந்த பிரச்சனையும் இருக்கப்படாது அப்படின்னு மகா பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறா. அப்பதான் மகா பெரியவா சிரிச்சுண்டே சொன்னாலாம், நீங்க தானே உங்க மனைவிக்கு 2 வருஷம் ஜாப் எக்ஸ்டென்ஷன் வேணும் அப்படின்னு கேட்டேன், அதுக்காக தான் ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டுக்கா அப்படின்னு மகா பெரியவா சிரிச்சுண்டே சொன்னாலாம். மாமாவுக்கு கொஞ்சம் திருப்தி ஆறுது. ஆனாலும் ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கரன்னு மாமா அப்படியே அத ஜபம் பண்ணிண்டே அப்படியே மாமா தன்னுடைய எழுத்து பணியில ஈடுபட்டு இருந்தா. ஆச்சு, சுமார் 11 மணி போல இருக்கும், மாமி ஆத்துக்கு வந்தா. என்ன நியூஸ் தெரியுமோ, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எதுக்காக கால் பண்ணிருக்கா தெரியுமோ, ஜாப் எக்ஸ்டென்ஷன் 2 வருஷம் நாங்க குடுக்கறோம், ஓகேவா உங்களுக்கு சம்மதமா
அப்படின்னு கேக்கறதுக்குதான் அவ கூப்பிட்டு இருக்கா. நான் சம்மதம்னு சொல்லியாச்சு அப்படின்னு மாமி சொன்னாலாம். எப்பேற்பட்ட அனுகிரகம் இல்லையா. மகாபெரியவா என்ன சொன்னா, சரித்திரத்தையே மாத்தி எழுத வேண்டாம், ஏன்னா அந்த ஸ்கூல்ல யாருக்கும் ஜாப் எக்ஸ்டென்ஷனே கொடுத்தது இல்ல. ஆனா மகாபெரியவா என்ன சொன்னா, சரித்திரத்தையே மாத்தி எழுத வேண்டாம், சரித்திரம் மாறி போயிடுது இல்லையா. அப்ப எல்லாத்துக்கும் அனுகிரகம் என்னது, யாரு பெரியவாதான். பெரியவா உன்ன சங்கல்பம் பண்ணிட்டா அது எப்படி நடக்காத காரியமா இருந்தாலும் அது நிச்சயமா நடந்துடும் அப்படிங்கிறா மாமா. மாமா சொல்றா, இந்த புஸ்தகத்தை படிக்கிறவாளுக்கும் சரி கேக்குறவாளுக்கும் சரி எல்லாருக்குமே மாமா சொல்றா, நீங்களும் மகா பெரியவாளோட பேசுங்கோ, உங்க வாழ்க்கையும் மாற்றி எழுதப்படும், உங்க வாழ்க்கையும் ரொம்ப சௌக்கியமா மாறும், மகா பெரியவா நிச்சயமா கருணை பண்ணுவா அப்படிங்கிறா மாமா. மாமா சொல்றா, நாம பக்தி பண்ணினோம் அப்படின்னு சொன்னா, தூய்மையான பக்தியா இருந்தா மகா பெரியவா நிச்சயமா நம்ம இதுக்கு அனுகிரகம் பண்ணுவாளாம். மாமா இந்த அத்தியாயத்தை நிறைவு பண்ணதே சொல்றா, மகா பெரியவா கருணாசாகரன், அதனால தூய்மையான பக்தி பண்ணுங்கோ, நிச்சயமா அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிற மாமா. இத சொல்லி இந்த அத்தியாயத்தை மாமா நிறைவு பண்றா. இந்த மாதிரி பல்வேறு அற்புதங்கள் மாமாவினுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு, அதெல்லாம் அடுத்தடுத்த சாப்டர்ல மாமா ரொம்பவே விஸ்தாரமா சொல்றா. அதெல்லாம் நம்ம வரும்பாலங்களில் அனுபவிக்கலாம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.